ஹலோ கைஸ் சீனிக் நம்ம பார்க்க போற இனிமே வைரல் இட் எபிசோட் சிக்ஸ் தான் அப்படி நீங்க மத்த எபிசோட் பாக்கலையா மறக்காம போய் பாத்துட்டு இருந்துருங்க ஏன்னா அப்பதான் உங்களுக்கு இந்த எபிசோட் வந்து புரியும் அப்படி நீங்க கீழே லைக் பண்ணலாம் லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக் உள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஸ்னாப்பர் சொல்லிருக்கான் இந்த மாதிரி நம்மளுக்கு நம்மளோட சேனலை க்ரோ பண்ணணும்னா நம்மளுக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுவாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளுக்கு எதுக்கு அந்த எடிட்டர் தேவை இப்பதான் நீ இருக்கே அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது ஹாபின் ஏன்னா எனக்கே அவ்வளோ ஒன்னும் தெரியாது ஏன்னா நானே டோட்டோரியல் பார்த்து பண்ற மாதிரி தான் இருக்கு அதனால நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனலான எடிட்டரை ஹையர் பண்றது நல்லது நான் ஏன் அப்படி சொல்றேன்னா கண்டென்ட் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் பாக்குறவங்க பார்த்த விஷயத்தை பார்த்தா அவங்க போர் ஆயிடுவாங்க அதனால நம்ம ஒரு ப்ரொஃபஷனலான எடிட்டரை ஹையர் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதனால தான் சொல்றேன் அப்படின்னு நம்மளுக்கு எந்த மாதிரி ஒரு எடிட்டர் தேவைப்படுறாங்கன்னா நம்மளோட வீடியோஸை ரொம்ப எக்ஸைட்டிங்கா மாத்திர மாதிரி எடிட்டர்ஸ் தேவைப்படுறாங்க நீ சொல்றதும் நல்ல ஐடியா மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனா நம்ம இதை எப்படி பண்றது நம்ம என்ன ஜாப் சைட்ல போய் ஏதாச்சும் போஸ்ட் போட போறோமா என்ன என்ன ஹாபி நீ ஒண்ணுமே தெரியாம இருக்க அதெல்லாம் பாலிய மெத்தட் நம்ம எப்படி திரும்ப பண்ண போகிறோம் அதாவது லைவ் ஸ்ட்ரீம்லேயே நம்ம கேட்க போகிறோம் இதுக்கப்புறம் அவங்க லைவை ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஸ்னாப்பரும் கேட்க ஆரம்பிக்கிறான் ஹே கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு எடிட்டர் ஏதாவது தேர்ந்தெடுக்கோம் அப்படி நீங்கள் வந்து எங்கள் கூட இணைஞ்சி வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அது கூடவே உங்களோட பேக்ரவுண்டை பற்றியும் எழுதுங்க ஆனால் எனக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்டை பற்றிலாம் தேவையில்லை இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எழுதுங்க ஆனால் ஆளுங்க பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கமெண்ட் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்த்து இவங்களும் ஷாக் ஆகிறாங்க ஸ்னாப்பர் இவங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா இவங்க ஸ்பெஷலாக தான் இருக்காங்க ஆனால் இவங்க கிட்ட எடிட்டிங் ஸ்கில் இருக்குமான்னு எனக்கு தெரியல ஆமா இவங்க கமெண்ட் பண்றத வச்சு என்னாலயும் சொல்ல முடியுது இவங்க கிட்ட அது இருக்குமான்னு இதனாலயே அங்க ஹாபி நம்ப கேக்குறான் ஆமா உங்க எல்லாம் யாருக்குள்ளயாச்சு எடிட்டிங் ஸ்கில் இருக்கா ஆனா அதுக்குள்ளேயே இன்னொரு ஒரு வந்து அது யாரோட கமெண்ட்னு பார்த்தா அந்த வயசானவரோட கமெண்ட் தான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஹாபினோட ஸ்கில்ல பத்தி அவரு சொன்னார்ல கமெண்ட்ல அவரு இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க ஸ்னாப்பரும் யோசிக்கிறான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட எடிட்டிங் ஸ்கில் இருக்குமான்னு எனக்கு டவுட் தான் ஏன்னா அதுவே ஒரு வயசான பீஸ் சரி ஹாபின் நம்ம வந்து என்ன பண்றது அவர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காரு அதனால நம்ம கண்டிப்பா அவரை சந்திக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் நீ வந்து என்ன சொல்ற ஒரு ஒரு வயசான ஒரு வயசு எல்லாம் மேட்டர் இல்ல நம்ம வந்து அட்லீஸ்ட் அவரை சந்திக்கணும் இதெல்லாம் பாத்து நிற்க அவரு அங்க கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற பசங்க அவங்க எல்லாம் சரியாவே இல்லப்பா சரி சரி நீ வந்து உன்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு குத்துரு நாங்க அப்புறமா உன்னை இன்டர்வியூ பண்றோம் நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் ஸ்கூல்ல இருக்கும்போது போது அங்க ஸ்னாப் வரும் கேக்குறான் ஆமா அவர் வந்து கான்டாக்ட் பண்ணாரா அவர் வந்து கான்டாக்ட் பண்ணாரு இருந்தாலும் அவரோட இதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த வயசானவர் ரொம்ப ஓல்டு ஃபேஷனா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படியா அப்படின்னா டக்குன்னு அவனை பிளாக் பண்ற நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது சரி அவன் வந்து எங்க சந்திப்பான் மதியாச்சு சொல்லு அவர் வந்து என்ன சொன்னார்னா அவர் வந்து இங்கேயே சந்திக்கிறேன் அப்படின்னு தான் எனக்கு சொன்னாரு ஏய் உன்னால ஒரு பேசிக்கான அரேஞ்ச்மெண்ட் கூட பண்ண முடியலையா அப்போ எனக்கு அவர் நினைச்சா ஒரு மாதிரி கவலையா தான் இருக்கு ஏன்னா அவரு நம்மள சந்திச்சவனே நம்மள கத்த கித்த போறாரு அவர் அதுவும் இப்படி கத்துனா தான் அதாவது இன்னைக்கு இருக்கிற பசங்க இவங்க எல்லாம் உண்மையிலேயே ஒரு தலைவலி அப்படின்னு ஆனா அதுக்குள்ளேயே அங்க கோயில் வந்து சொல்றான் நீங்க வந்து என்ன சந்திக்க கூட இல்ல அதுக்கு முன்னாடி என்ன பத்தி இப்படி பேசி நிற்கீங்க இன்னைக்கு இருக்கிற பசங்க அவங்க வந்து உண்மையிலேயே ஒரு வித்தியாசமானவங்க தான்ப்பா சரி சரி இந்த மாதிரி எதுக்கு அவ்வளவு ஷாக்கிங்க என்ன பாத்து நிற்கீங்க சரி வாங்க நம்மளோட இன்டர்வியூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இதெல்லாம் பாத்தோன்னா இருக்க அங்க இருக்க ஒரு பொண்ணு சொல்லுது இந்த பொண்ணு இது வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்க கோயிலி இது வந்து எதுக்கு பாப்புலரா இருக்குன்னா இதோட கியூட்னஸ்க்காக தான் ஆனா அதுக்குள்ளே இன்னொரு ஒரு பையனை சொல்றான் ஆனா நான் என்ன கேள்விப்பட்டனா இவ வந்து அவளைக்கு அந்த கிளாஸ்ல பாப்புலரா இல்லையா ஏன்னா இவ என்னதான் கியூட்டா இருந்தாலும் அடிக்கடி சில டைம் வயசான மாதிரி பேசுவாலாம் அதனாலயே இவ வந்து அவ்வளோ பாப்புலரா இல்ல அட இருங்க இந்த பொண்ணு வந்து நம்ம பேசினு இருக்க அந்த வயசானவரா என்ன சரி அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு நம்ம வந்து வந்த இன்டர்வியூக்கான வேலையை பார்க்கலாம் என்னால நம்ப முடியல இது வந்து ஒரு சின்ன பொண்ணுன்னு

வெறுமா உலட கையை தான் பிடிச்சேன் அதுக்கு நான் வந்து கன உலகத்துக்கே போய் முழுங்கிட்டேன் ஆனா இவ உண்மைக்கும் ரொம்ப கியூட்டா இருக்கா அதுக்கப்புறம் நம்ம கோயில் வந்து அங்க வீடியோ எடிட் பண்ணி வச்சிருக்கல அதையும் காட்ட ஆரம்பிக்கிறா நீங்க வந்து ஒன் பிப்டி கே அடிச்சிங்கல அதுக்காக ஸ்பெஷல் வீடியோவா நான் இதை எடிட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க ஸ்னாப் இருக்கும் அங்க கோயில ரொம்ப பிடிச்சிருக்க இதனாலே ஆளும் போய் அங்க ஹாபின் கிட்ட சொல்றான் ஏய் அப்புறம் என்னடா நம்ம தான் டிசைட் பண்ணிட்டோம்ல இனிமே இவ தான் நம்மளோட எடிட்டரு நீ அவெல்லாம் டிசைட் பண்ண கூடாது நான் பார்த்து தான் சொல்லுவேன் பரவாயில்லையே கோயில் இந்த மாதிரி நீ வந்து ஃபன்னியான கமெண்ட்ஸ் வச்சிருக்கேன் இந்த வீடியோல பரவாயில்ல இது நல்லா தான் இருக்கு ஆமா பண்ணி கமெண்ட்ஸ் அதுதான் நம்ம வைரல் இட்டுக்கு ஒரு பெஸ்டான பாட்டு அதனால ஆபீஸ் தான் இதை நான் பண்ணியே எடிட்டிங் எடிட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் இது வந்து நல்லாவே வீடியோவே எடிட் பண்ணிருக்கான் இருந்தாலும் சில பல விஷயம் வந்து மிஸ் ஆகுது அதனாலயே என்னால டிசைட் பண்ண முடியல இவ்ளோ வந்து ஹயர் பண்ணலாமா இல்ல வேணவானு இதுக்கப்புறம் அங்க ஹாபின்னு கேக்குறேன் ஆமா உனக்கு வந்து எடிட்டிங் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் கஷ்டமா இருந்ததா ஆ எனக்கு வந்து ஒரு விஷயம் கஷ்டமா இருந்தது அதாவது இந்த பாட்டு இப்பதான் அங்க சீனியே காட்டுறாங்க இந்த மாதிரி அவன் அண்டர் வேற அவுக்க போவான்ல அந்த சீனை பத்தி அவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிக்க ஏ ஏ போதும் போதும் இந்த மாதிரி நான் உன்ன ஹையர் பண்ணிக்கிறேன் சரி இன்னொரு ஒரு விஷயத்தையும் நான் உன்கிட்ட கேட்கணும் அதாவது உன்கிட்ட நிறையவே ஸ்கில் இருக்கு உன்னோட ஸ்கில்லை வச்சு நீ நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படி இருந்தோம் நீ வந்து எங்க கிட்ட வந்திருக்க அது எதுக்கு இதுக்கு அவளும் பழைய விஷயத்த ஞாபகம் பத்தினே சொல்றா உன்ன ஃபர்ஸ்ட் டைம் அந்த விஷயத்த போது தான் எனக்கு வந்து உன் கூட வேலை செய்யணும் அப்படின்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது ஓ அப்படியா அப்புடின்னா நான் உன்ன ஹையர் பண்ணிக்கிறேன் இந்த விஷயத்தை அவன் யூடியூப்லயே சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த சேனல் முழுக்க அதுவும் பரவுது இதையும் பூமி வந்து பார்த்தீங்கன்னே யோசிச்சுன்னு இருக்கா இந்த மாதிரி உனக்கு யூடியூப் யூடியூப்ல ஒர்க் பண்ணலாம் டைம் இருக்கு ஆனா ஒரு கால் அட்டன் பண்றதுக்கு டைம் இல்ல அப்படின்னா என்ன அவன் என் கூட பேச மாட்டானா அட்லீஸ்ட் அவன் பேச மாட்டானா கூட ஒரு காலையாச்சும் அவன் அட்டன் பண்ணால இதுக்கப்புறம் அவன் போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு என்ன அது கூட்டம் அப்படின்னு அவளும் போய் பார்க்க அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆயிடா ஒரு பையன் அவன் வந்து உள்ள இருக்க நிறைய பேர் அடிச்சு போட்டிருக்கான் ஆனா அதுக்குள்ளே இன்னொருத்தன் வந்து சொல்றான் ஹே தம்பி இத வந்து நீ அப்பட நான் வந்து திரும்ப கேம்ல தோத்துட்டேன் உன்கிட்ட இன்னும் ஒரு நூறு எண்ணம் இருக்குமா இதுக்கப்புறம் நம்ம ஸ்னாப்பரை தான் காட்டுறாங்க அவனும் டிவியை பார்த்துன்னே சொல்லிருக்கான் இவன் தான் தாய் என் ஷேங் இவன் வந்து கேங் ஹை ஸ்கூல்ல இருந்து வந்தவன் இவன் சொல்ல ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் தான் அதாவது ஒரு பழைய ஃபைட்டர் இவன் ஸ்டார்டிங்ல எம்எம்ஏக்கு க்கு நிறையவே பிரச்சனையை கொடுத்துருக்கானா இதனால இவனை வந்து தூக்கிட்டாங்க எல்லாருமே இன்ன திரும்ப பேசிக்கிறாங்க கேங் ஹை ஸ்கூல்ல அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாச்சு அங்க இருக்க எல்லாரையுமே அடிச்சிருப்பானா ஓ அப்படியா அப்படின்னா இது ஆசமான விஷயம் தான் நீ வந்து எதுக்கு இதை பத்தி எனக்கு சொல்லிருக்க இவன் வந்து சொல்ல போனா எங்கேஜ்ல இருந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அதெல்லாம் கத்துனா இருக்கான் சரி உன்னால கெஸ் பண்ண முடியுமா இவன் வந்து எந்த விதமான மார்ஷல் ஏதாச்சும் கத்துனு இருக்கானு எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான் அதனால கண்டிப்பா பாக்ஸிங்கா இருக்க வாய்ப்பிருக்கு இருக்கு இல்ல அது இல்ல இவன் வந்து டைம் உண்டோ அதை கத்துனு இருக்கான் ஆனா நான் யோசிச்சு கூட பார்த்ததுல டைம் உண்டோ அந்த மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் அவன் கிட்ட போய் இப்படி அடி வாங்கியிருக்காங்க அந்த ஹைஸ்கூல்ல இருக்க ஆளுங்க சரி அதை விட இந்த மாதிரி நீ முக்கியமான விஷயத்த சொல்லு அதாவது எனக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அதுக்கும் மேல டைம் உண்டோ அது என்ன அவ்வளவு வீக்கான மார்ஷல் ஆர்ட்ஸா என்ன டைம் உண்டோ இது வந்து எந்த விதமான மார்ஷல் ஆர்ட்ஸ்னா நம்ம சண்டை போடும் போது ஆப்போனன்டோட அதை வந்து நம்ம பாத்துக்கணும்

காம்பேட் டைம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆப்போனண்டா வந்து அவனுக்கு முன்னாடி இருக்க ஆப்போனண்ட் நாக் அவுட் பண்ணு பாப்பான் எவனோ ஒருத்த ஆல்ரெடி இதை பத்தி எக்ஸ்பெரிமெண்டும் பண்ணிருக்கான் சில பல மார்ஷியல் ஆர்டிஸ்ட யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்பீட் அண்ட் கிக்ஸ் அதை வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணாங்க யூடையோட மேக்ஸிமம் ஸ்பீடு டூ நாட் நைன் கிலோமீட்டர் பர் அவர் அதோட பவர் அறுநூத்தி முப்பத்தி அஞ்சு கேஜி எப்பேரோட மேக்சிமம் ஸ்பீட் ஒன் சிக்ஸ்டி கிலோமீட்டர் பர் அவர் ஆனா பவர் எயிட் சிக்ஸ்டின் கேஜி இருந்தது ஆனா டேக் கமண்டோ அதோட வேகம் டூ நைன்டீன் கிலோமீட்டர் பர் அவர் ஆனா அதோட பவர் பயங்கரமா இருந்தது ஒன் தௌசண்ட்

அது வந்து ரொம்ப வேர்ல்டு ஒய்டாக ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறைய வேர்ல்டில் இருக்க பயங்கரமான ஃபைட்டர்ஸ் அவங்க எல்லாருமே டை கமாண்டோ தான் இப்போ யூஸ் பண்றாங்க டை கமாண்டோ அது வந்து ஒரு சூப்பர் மூவ் அதை பார்த்தாலே ப்ரோ ஃபைட்டர்ஸே ரொம்ப பயப்பட்டு வாங்கலாம் ஏன்னா இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கு அதுக்கும் மேலே ரொம்ப அக்யூரேட்டானது ஏன்னா இதில் ஒரே ஒரு ஹிட்டை நீங்கள் வாங்கினா அவ்வளோதான் நீங்கள் அப்படியே நாக் அவுட் ஆயிடுவீங்க இதில் ஒரு ஸ்பெஷல் மூவ் இருக்கு அதில் வந்து நீங்கள் உங்களோட முதுவை காட்டுற மாதிரி இருக்கும் அந்த மூவோட பேரு பேக் கிக்கு இதில் வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயம்னா இந்த மாதிரி ஆளுங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அது சரி ஆனால் இதில் ரொம்பவும் பெரிய கெட்ட விஷயமும் இருக்கு அவனும் நார்மலான ரவுடி எல்லாம் அதாவது அவன் ப்ரொஃபஷனலான ப்ரோ ஃபைட்டரு அவனை மாதிரி ஒரு பெரிய ஃபைட்டர் கிட்ட என்னால அப்படி என்ன பண்ண முடியும் என்ன நம்மளால வேற எதுவும் சேலஞ்ச் பண்ண முடியாதான் என்ன நீ வந்து என்ன சொல்ற அப்படின்னு நம்மளோட வியூவர்ஸ் நம்ம இப்படி தான் ஏமாத்தணுமா என்ன ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தெரியாது அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி அது வந்து எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுன்னு இதுக்கப்புறம் நம்ம ஹாபினுக்கு அங்க இருக்க ஒரு சப்ஸ்கிரைபர் அவன் வந்து டாய் ஹானை பத்தி நிறைய விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் டாய் ஹான் அவன் வந்து அந்த ஸ்கூலோட ஒரு டெவில இவன் வந்து எந்த மாதிரி சைக்கிள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல இருக்க ஒவ்வொருத்தனும் இவனை பார்த்து ரொம்ப பயப்படாங்க இவன் ஸ்டார்டிங்ல ரொம்ப ஃபேமஸான ஆன தை கமண்டோ பிராக்டிக்ஸ் நேரம் தான் ஆனா ஏதோ ஒரு விஷயத்தினால அதை அவன் கைவிட்டுட்டான் இவனுக்கு என்ன ஆசைனா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வேணும்னு நினைச்சிட்டானா அவ்வளவுதான் அதை வந்து அவன் அடையாம விட மாட்டான் அந்த பொருள் எதுவா இருந்தாலும் அதாவது அது பேர்சனா இருந்தாலும் அவன் அடையாம விட மாட்டான் இவன் எப்படிப்பட்டவனா அதாவது இவன் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இதை நீங்க எதனால சொல்லலனா இந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளவா அவனை பத்தி எதுவும் தெரியாது ஆனா ஆளுங்க எதனால இவனை டெவிலன்னு சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்களை இவன் பிடிச்சிச்சுப்பான் அதாவது ஒரு ஹாஸ்டேஜா அதுவும் எதுக்கு இந்த மாதிரி அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அதுக்காக ஆனா தையனுக்கு உண்மையை சொன்னா அவனுக்கு வந்து அந்த விஷயமே தேவையில்லை அவனோட நோக்கம் அது வந்து என்னன்னா இந்த மாதிரி அவன் சண்டை போடும்போது போது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அடி வாங்குவாங்கல்ல அதை பாக்குறதுக்கு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுவும் எதுனால இந்த மாதிரி அவன் சண்டை போட்டு அவங்களை ஒரு வழியானக்கு அப்புறம் அவங்களோட மனசுல ஒரு சோகம் ஒரு வீக்னஸ் ஒரு அசிங்கம் அதெல்லாம் கிரியேட் பண்ணணும் எனக்கு இதுக்கு மேலேயும் இதை படிக்கணும்னு ஆசை இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட நான் எப்படி சண்டை போடுறது எனக்கு வந்து உண்மையிலேயே இப்ப ரொம்ப பயமா இருக்கு

சண்டை போட முடியும் இதுக்கப்புறம் நம்ம தாய் அண்ணன் தான் காட்டுறாங்க அவன் முன்னாடி பார்த்தா மூணு பேர் இருக்காங்க ஸ்டார்டிங்ல ஒரு பர்சன் வந்து அடி வாங்கியிருப்பான்ல அவன் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கான் ஆனா அதெல்லாம் கண்டுக்காம தாய் அண்ணன் ஒரு பயங்கரமான கிக் அடிச்சுட்டு சொல்றான் என்ன உங்க கிட்ட ஒரு நூறு எண்ணம் இருக்குமா என்ன ஹார்கேடு அந்த கேம் வந்து நான் இப்ப விளையாட போகணும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க இன்னொத்தனை வந்து சொல்றான் உனக்கு வந்து என்ன ஒரு திமுரு அதாவது உனக்கு ஸ்போர்ட்ஸ்ல சில பல விஷயம் தெரியுது அதனால நீ யார வேணா அடிப்பியா நான் அதுக்குள்ளேயே அவனோட ஃப்ரெண்டோ கத்துறான் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாடுறா இதுக்கு முன்னாடி அவன் ஒரு ப்ரோ ஃபைட்டரா இருந்தவன் நீ வந்து என்னடா சொல்ற இது வந்து வெறும் ஒரு ஜோக்கு தானே ஏன்னா தை கமண்டோ அது வந்து சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு மாதிரி இப்படி சொல்லிட்டு அவனும் தாக்கலாம் வரனா அதுக்குள்ளே அவன் ஒரு பயங்கரமான கேக் அடிக்கிறான் இதனால அவனோட வாயில இருந்தாலும் ரத்தமா ஊத்துது அப்படி இருந்தும் அவன் விடாம தாக்குறானா இதே அவன் பிளாக் பண்ண பாக்குறான் இருந்தாலும் அவனால பிளாக் பண்ண முடியல இதுக்கப்புறம் நம்ம தாய்ஹான் வந்து பயங்கரமா அவனை தாக்கிடுறான் அங்க அவனுக்கும் ரொம்ப வலிக்குதா இதனாலேயே அவனும் பயங்கரமா மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான் சரி உன்கிட்ட நூறு எண்ணெய் இருக்குமா இது கேட்டு இருக்க அவன அவனோட ஃப்ரெண்டுகளை கேட்கிறான் இதே அவன் கொடுக்க தயாராவ திரிந்து பார்த்தா அவன் வாயில இன்னொரு கேக் அடிக்கிறான் சரி பத்தாயிரம் என்ன கூறா சரி நான் வந்து தந்துடுறேன் அப்படியா அப்படின்னா எனக்கு ஒன் மில்லியன் என்ன கூர்றா என் கிட்ட அவள் பாத்தியா உன்னோட கிட்ட ஒன் மில்லியன் என்ன இல்லையா சரி என் கிட்டயும் வேற வழியில இப்படின்னு அவனு பயங்கரமா கீக் அடிக்க ஆரம்பிக்கிறான் இதுல இருந்து நம்மளால இவன் தான் தாய் ஆனா வந்து ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்கானே ஏன்னா இவன் ரொம்ப பயங்கரமா அவங்க அடிச்சிருக்கான் அதுக்கும் மேல நான் இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் நான் இது வரைக்கும் பாத்தது இல்ல அதாவது இவன் வந்து அடிச்சிருக்கான் அதையும் தாண்டி அவங்க ஆளுங்கள எல்லாம் கொட்டு வந்திருக்காங்க அவங்களையும் இவன் வந்து பயங்கரமா தாக்கியிருக்கான் இவன் கிட்ட நம்மளால எப்படி சண்டை போட போற போறானோ ஆனா அதுக்குள்ளேயே அவனும் அங்க யோசிக்கிறான் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க என்ன ரெக்கார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இதனால அவனும் பாக்க ஆனா அதுக்குள்ள ஸ்னாப்பர் வந்து ஒழிஞ்சிக்கிறான் இவனும் அங்க பயங்கரமா பாத்து நடக்கானா இதனால ஆளு தெரிச்சுன்னு ஓடிடுறான் இதுக்கப்புறம் ஸ்னாப்பர் வந்து அங்க ஹாபின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் அவன் வந்து ரொம்ப பயங்கரமானவன் அவன் வந்து எப்படி அதிச்சான் தெரியுமா ஒரு செகண்ட் அவன் என்ன கண்டு போச்சிருப்பான் அப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு இந்த மாதிரி நான் அங்கேயே காலி அப்படி நீ வச்சேன் ஆனா எப்படியும் நான் தப்பிச்சிட்டேன் அட பைத்தியமே நீ வந்து தப்பிச்சிட்டல அது போதும் சரி என்ன வந்து எதுக்கு இங்கே எத்தனை வந்த வா இந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே தான் உனக்கும் நீயும் கேர்ஃபுல்லா இரு நல்ல விஷயம் தான் பண்றது அதாவது ஹார்டர் பண்றது இருந்தாலும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்குது நம்மளுக்கு நல்லது இப்படி இவங்க பேசி நிற்கும் போதே திடீர்னு பார்த்தா தைஹான் இவங்க முன்னாடி வந்து நிக்கிறான் ஆடாடி நம்ம வந்து காலிடா அப்படின்னு யோசிக்கும் போதே அவனும் கேக்குறான் ஆமா நீ வந்து பக்கத்துல இருக்கிய நீ யாரு தெரியாத விடு நீ எதுக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணிருந்த அதுவா இந்த மாதிரி உங்களோட டை கமெண்டோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் பிலிமிங் பண்ணிருந்தேன் ஆமா ஸ்லப்பர் அப்படியே மலுப்பாருமி நீ நல்லா பண்ற நான் வந்து இன்னமும் டிசிட் பண்ணல இவங்க கூட சண்டை போடணுமான ஏன்னா எனக்குன்னு எந்த விதமான ரீசனும் இல்ல அதாவது இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கூட நான் சண்டை போடணுன்னு அதுக்கும் மேல நான் ஒரு ஹீரோ இல்ல அதாவது ஜஸ்டிஸ் தேவன என்னோட பாடி இது கூட உன்னோட அடிய தாங்காது அந்த அளவுக்கு ரொம்ப வீக்கான பாடி வந்து இப்படி ஒண்ணு சொல்ல போதே அங்க கோயிலும் கத்தினே வரா நீ வந்து என்னோட சீனியர்ஸ் மேல கையெல்லாம் வைக்க கூடாது அதுக்கும் மேல எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட சீனியரை நீ சுத்த போட்டிருப்ப அட கோயில் இந்த மாதிரி நீ எதுக்கு வந்த வந்து எதையும் வளராத ஆனா எனக்கு தெரியல இவ வந்து என்ன பண்ண போறான்னு ஆனா இவளோட பர்சனாலிட்டி வச்சு பார்த்தா இவ சண்டை போடுவான்னு நினைக்கிறேன் ஆனா இவ வந்து சண்டை போட ஆரம்பிச்சா தான் எல்லா விஷயமும் பழைய படி மாற ஆரம்பிச்சிடும் அதாவது இதுக்கு முன்னாடி பூமி கூட எனக்கு நந்தது போறதுல அதே விஷயம் இங்க ரிப்பீட் ஆகும் ஆனா கோயில் கிட்ட வந்தோடனே அவ பார்த்தா ரொம்ப பயந்து போய் அவங்க கிட்ட வந்துடுறா ஸ்னாப்பரும் கத்தின இருக்கான் ஹாடா பைத்தியக்கார பொண்ணு நீ வந்து என்ன பண்றீங்க நீ எதுக்கு வந்து நீங்க வந்து என்ன அடிச்சீங்கன்னா நான் வந்து எங்க அப்பா கையில கம்ப்ளைண்ட் பண்றேன் ஆனா எனக்கு கோயில பாக்கும் போதே தெரியுது இந்த மாதிரி அவளுக்கும் ரொம்ப பயமா இருக்குன்னு அப்படின்னா வேற என்ன இந்த மாதிரி நம்ம ஓடுறது தான் ஒரே ஒரு வழி போல டைம் கிடைக்கட்டும் நம்ம தேச்சுன்னு ஓட வேண்டியதான் ஓ உங்களை பார்த்தாலே தெரியுது உங்களோட இன்ட்ரெஸ்ட் என் மேல இருக்கு அதாவது நீங்க ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணனும் ஆமா அதேதான் ஆனா நாங்க இதுக்கு முன்னாடி எத்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறோம் சரி சரி நாங்க வந்து இங்க இருந்து போறோம் எங்களுக்கும் டைம் ஆகுது இருங்க எங்க போறீங்க நீங்க வந்து ஓயர் அலிட்ல இருந்து இருக்கிற அந்த மூணு பேர் தானே நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் உங்களை பத்தி இங்க வர ஏதோ என் கூட சண்டை போடுறேன் அப்படி இப்படின்னு ஏதோ பேசி நிந்திங்க அதுக்கு மேல நான் என்ன கேள்விப்பட்டேன்னா நீங்க நிறைய காசு சம்பாதிக்கிறீங்களாமே சரி சரி இந்த மாதிரி உங்களோட சேனலையும் உங்களோட காசையும் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றேங்க இவனை பார்த்தா ஒரு காமனான கேங்ஸ்டர் மாதிரி எனக்கு தெரியல ஏன்னா இவனை பத்தி எதுவுமே தெரியலனா தான் நம்மளால அப்படி சொல்ல முடியும் ஆனா மத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இவன் வந்து ஒரு டெவிலா ஏன்னா இவன் நம்ம ஆளுங்களை ஹாஸ்டேஜா வச்சுப்பானா அங்க ஸ்னாப் பயங்கரமா பேசிட்டு ஹாபின் கிட்டயும் கேக்குறான் ஹே தம்பி என்ன நியூட்டு பத்தரியா இப்படி வசல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது மறக்காம கீழே லைக் பண்றேன் அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் இந்த அனிமே இன்னுமோ பயங்கரமா போக போது ஏன்னா இவன் ஒரு எம்எம்ஏ ஓட பழைய ஃபைட்டரு அதுக்கு மேல நம்ம ஆளுக்கு தெரிஞ்சது ஒரு மூணு டெக்னிக் அதை வச்சு ஆள் என்ன பண்ண போறான் அதுக்கும் மேல இவனோட நியூட்டியூப் இவனோட சேலரி இவனால காப்பாத்த முடியுமா அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவங்க இந்த விடிய இங்கேயே மோச்சனால நானும் இந்த விடிய இங்கேயே மோச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் చింగ్స్ అయినరా